ஹாய் வணக்கம், நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்னைக்கு ஒரு மில்க் ஸ்வீட் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஸ்டாலில் கிடைக்கிற மில்க் கேக். ட்ரெடிஷ்னல் மில்க் ஸ்வீட்டுக்கு ரொம்ப டைம் ஆகும், ஆனால் இந்த மில்க் ஸ்வீட்டை 15 மினிட்ஸ்க்குள்ளே செம ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்ஃபியை கொட்டி கட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு மேலால் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். 2 கப் பால் பவுடருக்கு 1.5 கப் சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி தட்டி இல்லாமல் நல்ல சேர்ந்தாப்பில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அப்பப்போ ஒரு வாட்டி நல்ல சேர்ந்தாப்பில் கலரி விட்டுக்கோங்க, இல்லாட்டினா கட்டி தட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல சேர்ந்தாப்பில் குக் ஆச்சுன்னா இது வந்து கொதி வரும். எப்போ கொதி வருதோ அப்போ நம்ம லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். மொத்தத்தில் 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். ஒரேடியாக 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்ல சேர்ந்தாப்பில் இழுத்து கலரிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஃபுல்லாக விட்டோன்னே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணால் சர்க்கரையை குறைச்சிக்கலாம். சர்க்கரை போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு இது நல்லா சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும். அப்பப்போ நல்லா ஒரு சேர கலரி விடுங்க, இல்லாட்டினா அடியில் மட்டும் ப்ரௌன் ஆகிடும், ஒயிட்டாக வந்து நம்மளுக்கு ஸ்வீட் வராது. நல்ல சேர்ந்தாப்பில் இழுத்து இழுத்து கலரி 10 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இது வந்து நல்ல குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகி சேர்ந்தாப்பில் வரும். அந்த ஸ்டேஜில் தீயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5-6 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ நல்லா சேர்ந்தாப்பில் இழுத்து கலரிக்கோங்க. நல்லா இழுத்து கலரிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது பேன்லேருந்து ஒட்டாமல் ஒரு சேர சேர்ந்தாப்பில் பந்து மாதிரி வரும். கரெக்டான பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து கையில் உருட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்க அந்த பேனில் மாற்றிட்டு மேலால் தட்டி லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினோன்னே இதை கவுத்துட்டு அந்த பார்ச்மெண்ட் பேப்பரை எடுத்துடுங்க. எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிங்கன்னா செம டேஸ்டியான ஈஸியான மில்க் கேக் ரெடி. கண்டிப்பாக இந்த மில்க் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம பால் ஆட் பண்ணல, அதனால் இந்த மில்க் கேக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. வெளியில் வச்சா கூட 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஈஸியான ஸ்வீட்டை இந்த தீபாவளிக்கு பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி TMF-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.